கண்டு எதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன கடிகன பதிவர அருளில் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷய்யர். நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவசர அவசரமாக செஞ்சா, அதாவது பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவான், பதறின காரியம் செதறியும். ஒரு முறை ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறார், ட்ரெயினில் அந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். உடனே அவர் கூட இருக்கிறவெல்லாம், நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், நான் உங்களை அனுப்பிச்சிக்கிறேன், சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நேராக ரயில்வே ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வரான். எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. அப்படி சேர்ந்து இருக்கும்போது அந்த வாத்தியார் என்ன பண்ணுறார், இந்த பழைய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்தது, அவங்க ஸ்கூலில் நடந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வர்றது கூட கேட்கல, ட்ரெயின் நிற்கிறது, ட்ரெயின் கிளம்புறது, குடு 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 குடுன்னு ஓடுறா. கடைசியில் காதில் அனௌன்ஸ்மெண்ட் கெடுத்து ட்ரெயின் கிளம்பி போயின்னு இருக்கு. ஐயோ இதுதான் நான் ஏறணும், நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்தை பேசி சிரித்து நம்ம மறந்து விட்டமே கூடு கூடு ஓடுறா. அதில் மூணு பேர் ட்ரெயின் ஏறிட்டா, ஒருத்தர் மட்டும் அங்கே நின்றுன்னு இருக்கார். அங்கே வேலை செய்யக்கூடிய, ரயில்வேல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்தால், சார் கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின் இதுக்கு முன்னாடி போய் சேர்ந்து, நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சிரிக்கிறார். அவர் யோசிச்சார், என்னடா ட்ரெயினை விட்டுட்டு மனுஷன் சிரிக்கிறாரு. அப்போ தான் சொன்னார், இல்லை அவசரத்தில் என்னை ட்ரெயின் ஏற்ற வந்தவங்க ட்ரெயின் ஏறி போயின்னு போக வேண்டிய நான் பெட்டியோட இங்கே நின்றுருக்கேன்னாடா. அவசரத்தில் என்ன பண்ணுறோனே நமக்கே தெரியாதோ. பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே நிதானமாக யோசிச்சல்னா பெரிய மாற்றம் நம்மளுடைய பெற்றவங்க அதான் பண்ணுவோம். அப்புறம் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லுவாள். அப்போதைக்கு நம்ம கோபம் வரும். ஆனால் லைஃப்பில் அதுதான் உண்மை. அதனால் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான சிந்தனையோடு உங்களுடைய ராசி பலன், நட்சத்திரம், அதற்குண்டான பலன், ஆன்மீக தகவல், அதற்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 9ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீர்ஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு மாத சிவராத்திரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாள் என்று. நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருவேன். அப்பேற்பட்ட அற்புதமான நாள். சிவனடியார்கள் சதாகாலம் நமசிவாய 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 சம்போ மகாதேவான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷம். மாத சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் போனாலும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான அனுகிரகத்தை, சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு கொடுத்து அடுத்தது பார்ப்போம். யார்ட்டையும் பேசாத இருந்த விஷயங்கள் 2-3 நாளாக பயந்துட்டேன், இப்போ சரியாயிடுத்துறாப்பா அப்படின்னு மனசில் ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமான உத்தியோகம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துன்னு இருக்கோம். பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருப்பா. டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கிற வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்த்த வாழ்க்கை இனி வரக்கூடிய காலம் நல்லாயிருக்கும். சில நேரம் என்னடா வாழ்க்கையில் இப்படியே போயின்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும், கவலைப்படாதீங்க. அந்த கவலை தான் உங்களுக்கு பின்தொள்ளுமே தவிர, ஜாதகம் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அதனால் நல்ல மாற்றங்கள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் சில பேர் பார்த்துட்டோம்னா, உடம்பு சரியாக இருந்தால் அப்பாடா ரெஸ்ட் கிடச்சிதுரா அப்படின்னு சொல்கிறவா நிறையா பேர் இருப்பாள். உடம்பு சரியில்லைன்னு கவலைப்படுறத விட ரெஸ்ட் கிடச்சிதுங்கிறதுல சந்தோஷப்படுவா. ஏன்னா அத்தனை வேலைகள் அவள் மேலே இருந்துகிட்டு இருக்கும்.
இந்த தினத்தில் ரோகிணி மிருகசீர்ஷம் நட்சத்திரம் அந்த மாதிரி தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தப்பே கிடையாது. இப்போ கதை எழுதிட்டு இருக்கா, கதை ஆசிரியராக இருந்துட்டுருக்கா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவா, மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, தொகுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு படம் எடுத்தாச்சு சார், எல்லாம் ரெடி. ஏதோ ஒன்று தடையாகிறதேன்னு வருத்தப்படுறவாளுக்குலாம் மாறிடும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு சில சோதனைகள்லாம் யாரெல்லாமோ என்னென்னமோ சொல்லுவோம், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நிச்சயமாக வெற்றி பெறுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்லன. யாரோ எத்தனையோ பேர் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் எனக்கு என்னமோ நல்லா தெரியுது, நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது மனசில். ஆனால் நடக்கிறது அப்படி இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே அப்படி தோணிகிட்டே இருக்கு, நான் ஜெயிச்சிடுவேன் 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 ஜெயிச்சிடுவேன்னு தோன்றது அப்படிங்கிற எண்ணம் போதுமே, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது. சில நேரம் வீட்டில் இருக்கிறவா சில நல்ல விஷயத்தை சொல்லுவாள், அப்போதைக்கு வேண்டாம்னு வச்சுருவா, பின்னாடி அவள் சொன்னது நடந்ததுன்னா ஆஹா அப்போவே சொன்னான் அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் போட்டவா, பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணிட்டு இருக்கிறவா, தனியாக பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் சிறப்பு. மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபா, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபா. கடகராசி என்பவர்களே, யோகமான தினம் இன்றைய தினம். ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அம்மா அப்பாவுடைய பேச்சை உதாசீனப்படுத்தாதீங்க. கணவர் மனைவியோ மனைவி கணவரோ மூணாவது மனுஷாளுக்கு அது ஒரு பெரிய சுலபமாக போயிடும் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். புதிய காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமற்று சாதுரியமாக பேசி இந்த காரியத்தை ஜெயிச்சுடுவேன். உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு பெரிய முதலீடாக இருக்கும். நிறைய லாங்குவேஜ்க்கு கற்றுப்பேன், நிறைய விஷயங்களில் போட்டா போட்டி போட்டவா முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையன் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்களே, பொறுமையான நாள். குறிப்பாக பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாள் இன்னைக்கு அமோகமான வெற்றி உண்டு, செல்வங்கள் கூடி வரும். ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது 10 மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் நிறைய கெஸ்டெல்லாம் வருவா, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இருக்கிறவா, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி சம்பந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கிளாசிக் மியூசிக் கற்றுன்னு இருக்கிறவா, பாடி சொல்லி கொடுத்துட்டு டீச்சிங் எடுத்துட்டு இருக்கிறவங்க, ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்க சார், பிஹெச்டி எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டானது அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் பெருமை பேகக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தந்தையார் வெளியில் நல்ல முன்னேற்றம், நல்ல பணம் வரும். ரொம்ப சோகத்தோடு ரொம்ப கவலையோடு இருக்கும். யாராவது ஒரு பெரிய ஜெயிச்சவரை பார்த்த உடனே மனசில் ஒரு உறுதி வரும், ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்போம் பாருங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு வச்சுருக்கோம், பக்கத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அல்லது எங்கேயும் வெளியில் போகும் சந்திப்போம். பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு சில டாக்குமெண்ட் சம்மந்தமாக, பத்திர சம்மந்தமாக, பில்லு சம்மந்தமாக சில பொருட்கள்லாம் எங்கேனும் மறதியில் எடுத்து வைப்பேன். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆள் மனது யோசனை உண்மையாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் சில விஷயத்தில் நம்ம ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. சில விஷயத்தில் ரொம்ப ஆசைப்பட்டோம், அது பேராசைன்னு சொல்லுவா இல்லையா, அது பட்டு விட்டோம், அது நடக்கலைன்னா அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கும். சில நடக்காத விஷயங்கள், சில நடக்காத காரியத்தை நோக்கி பின் செல்லக்கூடவே கூடாது, அது தவறு. நல்ல மனிதர்கள் கூட சேர்ந்தால் சக்ஸஸ் ஆகிடும். எதிர்மறையான மனிதர் கூட சேர்ந்தோம் அவள் பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நண்பர்கள் நல்லவா யார், எதிர்மறையான யார், நம்ம பின்னாடி பேசுகிறவா யார், இதை பார்த்து பழைய நிலைலாம் ரொம்ப விஷயம் நல்லாயிருக்கும்.
ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து இன்னைக்கு உட்கொள்வீங்க. நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குங்க. வெளிநாடு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. துளாராசி என்பவர்களுக்கு போட்டியில் ஜெயிப்பில் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் நிறைய இன்னைக்கு காரியத்தில் அமோகமான வெற்றி உண்டு. முக்கியமான முடிவுகள் எடுப்பது சக்சஸ் ஆகிடும். சில காரியங்கள்லாம் விடாது யோசிச்சுட்டே இருப்பேன். சிந்தனை நல்ல விஷயத்தை யோசிக்க 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 அது ஜெயிச்சு வந்து திருமண காரியம் கைகூடும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவங்க மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல வெற்றி உண்டு. யாராவது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டுருந்தவா அவளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவள் நம்மளை விட்டு விலகிடுவா. அது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு காதில் எட்டும். சில நேரம் நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை மற்றவ தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக உங்களை சொல்கிறா ஆனால் நீங்கள் அப்படி இல்லை கவலையே பட வேண்டாம். விச்சிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே நிறைய காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இன்றைக்கி. என்னடா அது லேட்டாக நடக்குது தப்பு கிடையாது. காலையில் எந்திரிக்கிறது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட் லேட் லேட்டாக நடக்குது. நம்ம ஸ்பீடுக்கு யாரும் வரதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். தப்பு கிடையாது. ஏன்னா ஓவர் ஸ்பீடாக இருந்து மற்றவா வர்றது கஷ்டம்தான். உங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணத்தை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி இருந்தால் நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். நிறைய நேரம் எனக்கு மிச்சம் இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பாட்டுக்கு சைடில் வருமானம் வருது, என்ன பண்ணுறது? இன்னொரு புதிய தொழில்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு பயந்த வரைக்கும் அது பெரிய விஷயமா இருக்கும். பயத்தை விட்டுட்டுலாம் சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 தினம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள் லாபங்கள் உண்டு. நிறைய விஷயம் நம்மளை பற்றி கவலைப்படும் போது கவலையே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய காரியம் ஜெயிச்சிருவோம். குழந்தைய பற்றி கவலை, மனைவி கணவரை பற்றி கவலை, கணவர் மனைவியை பற்றி கவலை, அம்மாவை பற்றி கவலை, அப்பாவை பற்றி கவலை, அவளுடைய ஆரோக்கிய கவலை, சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டுட்டே இருப்ப கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எல்லா காரியம் லாபமாக தான் நடக்கும். சில நேரம் தடங்களாக இருக்குது, அந்த தடங்களை தாண்டறதுக்கு பிள்ளையார வேண்டிட்டா போதும் அந்த காரியம் வெற்றியாடும். பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். சுப விரயமாக வீடு வாங்கிறது நல்லது. குழந்தையுடைய படிப்புக்கு செலவு பண்ணுறது நல்லது. சில நேரம் மருத்துவத்துக்கு போயிட்டு தப்பே கிடையாது, வருஷ கழிவாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் மகராசி என்பவர்களுக்கு என்டையர் இது பார்த்துட்டெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிவுகள் நல்லாயிருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். திருமண காரியம் அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்காக பொண்ணுகிட்ட கேட்குறா, குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கோ, ஐயோ இப்போ வேண்டாம். முதல்ல அந்த நெகட்டிவிட்டியை விட்டுணும். எப்பவுமே நிறைஞ்சிருக்கு சரி அப்படின்னு சொல்கிறத முடிவெடுத்துட்டோம்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். திருமண காரியம் கைகூடும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் உண்டு. வீடு கிரக பிரவேசத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். புதிய வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு நடக்காதுன்னு நினச்சி பயந்துன்ற காரியம் நடந்துடும். பயந்த விஷயங்கள்லாம் போயிடும். அருமையான நபர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இதை தான் சார் பெரிய லைஃப்பில் கோலாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் முயற்சி பண்ணலாம் போதும். இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். தொழிலுக்கு உண்டான முயற்சி எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கடன் உபாதைகள் தீரும். தைரியமாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க, உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்பா. இன்றைய தினத்தில் அவ்வளோ ஆக்கர்ஷணம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் நிறைய விஷயங்களில் மனதில் இன்னைக்கு ஒரு நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்களில் அமோகமான வெற்றி உண்டு. புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அமோகமான லாபங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு சில முக்கியமான ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா, அதன் மூலமாக புதுசாக பிஸ்னஸில் நீங்கள் ஆரம்பித்து சில காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன வாக்கு அதை அப்படியே காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான
எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீன ராசி. அன்பர்களே, பனிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எந்தெந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நான் முயற்சி எடுக்கிறேனோ அத்தனை விஷயங்களுக்கு எனக்கு தோல்விகள் தான் நான் வாழ்க்கையில கண்ட ஒரு பெரிய படி. இந்த தோல்விகள்லேருந்து ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து தொழில் நல்லபடியாக ஆகணும், போகிற காரியம் வெற்றி ஆகணும், ஒருத்தரை போய் சந்திக்கிறேன், எனக்கு அந்த காரியம் வந்து அமோகமான லாபம் கிடைக்கணும், நான் என்ன பண்ணுறது. இன்றைக்கி மருத்துவத்துக்கு எனக்கு ஸ்கேனிங்க்கு சொல்லியிருக்கா டாக்டர், எதுவுமே பயப்படுற மாதிரி எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு பயமாகவே இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது. எனக்கும் அவளுக்கும் ஒரே சண்டை நடந்துகிட்டே இருக்குது வீட்டில், நான் எதை சொன்னாலும் அவர் கோச்சிக்கிறேன், நான் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கு இல்லையா. வேலை செய்கிற இடத்துல எனக்கு எப்போ பார்த்தாலும் திட்டு வந்துட்டே இருக்குது சார், என்னமோ தெரியல. இந்த மாதிரி மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் போகிறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். மனசில் ஒரு சிரமம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, வேறு எல்லா காரியமும் ஸ்தம்பித்து போயிடும். அப்படி ஸ்தம்பிக்காமல் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா ஆழ்ந்து மனசில் வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவீங்க. ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது ஒரு சில்லற காசு எடுங்க, ஒழிஞ்சுக்கோங்க. ஒழியிறதுனா சுத்தர் அண்டவா, இந்த பிரச்சனையிலேருந்து உடனே நான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. அது பிள்ளையாருக்காகட்டும், உங்கள் இஷ்ட தெய்வம் ஆகட்டும், குலதெய்வம் ஆகட்டும், ஏதோ ஒரு தெய்வத்துக்கு இந்த சங்கடத்திலேருந்து என்னை காப்பாற்று, நீ தான் துணை வரணும். ஏன்னா பிரச்சனையை நீங்கள் எடுக்கும் பொழுது அது பிரச்சனையாக உங்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனை இறைவன்கிட்ட விட்டுட்டேன்னா அந்த பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, இது பெரிய மனசில் இருக்கக்கூடிய துக்கம் வரும்போது இது மறந்துடுறது நமக்கு, அதுதான் உண்மை. அப்போ அந்த காசை உடனே ஒழிஞ்சு எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க, ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருங்க, ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப அமோகமான வெற்றி உண்டு, உடனே அடுத்த நாள் கோயிலில் போய் அதை உண்டியில் போட்டுருங்க. இறைவன் கூடவே இருப்பார், நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார், எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லி. இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயஸ்தம் ரொம்ப சுலபமான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பாட்டி பண்ணது, நம்ம அம்மா பண்ணது, நம்மளுடைய பெரியவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்கா. குழந்தைக்கு உடம்பு சரியா உடனே காசு எடுத்து வைப்பா, அண்டவா குழந்தைக்கு நன்னாகணும், ஒழிஞ்சு வைப்பா இல்லையா. இந்த மாதிரி ஒழிஞ்சு வச்சு பாருங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.